ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சுவையான காரசாரமான புளி மிளகா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். கடாய் ரெடியா இருக்கு, அதுல 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது. கட்டி பெருங்காயத்தை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 50 கிராம் பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொதிச்சுடுத்து ஒரு பெரிய பீஸ் வெள்ளத்தை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வத்திடுத்து பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான் நல்ல சுவையான காரசாரமான புளி மிளகா ரெடி. இந்த புளி மிளகா வந்து இட்லி, தோசை, உப்மா, தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புளி மிளகாயை எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.